அண்மையில் சென்னையில் சுழன்றி அடித்த வர்தா புயலின் கோர பசிக்கு பல்லாயிரக்கணக்கான மரங்கள் பலியாகின. இதனையடுத்து மீண்டும் மரங்களை உருவாக்கும் முயற்சியில் தாம்பரம் மக்கள் குழு ஆக்கப்பூர்வமான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. அது என்ன பார்க்கலாம். கடந்த 12ஆம் தேதி சென்னையில் வர்தா புயல் கரையை கடந்தது. அது கடந்த போது சென்னையின் அழகையும் பசுமை போர்வையும் பறித்து சென்றது. 17,000-க்கும் அதிகமான மரங்கள் வேரோடு விழுந்தன. பல ஆயிரக்கணக்கான மரங்களின் கிளைகள் முறிந்து விழுந்தன. அந்த நாளில் மட்டும் சென்னையில் எங்கு சென்றாலும் காட்டிற்குள் சென்றது போன்ற உணர்வு ஏற்பட்டது. மரங்கள் விழாத தெரிவே இல்லை என்று கூறும்படி ஆகிவிட்டது. தாம்பரத்தில் உள்ள ஒரு மைய பகுதியில் குவிந்திருக்கும் இந்த இளைஞர்கள் வர்தா புயலினால் அழிந்து போன மரங்களை மீட்டெடுப்பதற்காக நாட்டு மர விதைகளை தூவும் பணியில் ஈடுபடுவதற்காக நின்று கொண்டிருக்கின்றனர். இவர்கள் 3 குழுக்களாக பிரிந்து கிட்டத்தட்ட 30,000 நாட்டு மர விதைகளை நகரின் பல்வேறு பகுதிகளில் தூவுவதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றனர். விதையை மண்ணும் உரமும் சேர்ந்து ஒரு பந்துகளாக பிடிச்சிருவோம். இது வந்து காடுகள் உருவாக்குற ஒரு முறை. மாசானா ஃபுகோக்குன்னு ஒருத்தர் ஜாப்பனீஸை வந்து இயற்கை விஞ்ஞானி, அவர் பண்ண விஷயம். இது யூரோப்பிலாம் நிறைய ட்ரை பண்ணி காடுகளை வளர்த்துருக்காங்க. அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டாக நாங்கள் பல்வேறு நிகழ்வில் இதை வந்து இந்த மக்களால் இந்த விதைப்பந்துகளை செஞ்சு வச்சுருந்தோம். இந்த கரெக்டாக இந்த புயலுக்கு அப்புறம் இவ்வளோ மரங்கள் நாசமானதுக்கப்புறம் திருப்பி மரங்களை மீட்டெடுக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயங்களை நம்ம பண்ணுறோம். நாட்டு மர விதைப்பந்துகளை பல்வேறு இடங்களில் தூவதற்காக இந்த குழுவை சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி தன்னார்வலர்களும் ஆர்வத்துடன் காத்திருப்பதை காண முடிந்தது. தாம்பரம் மக்கள் குழு பற்றி ஃபேஸ்புக்கில் படிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் வந்து இந்த மாதிரி விதைப்பந்து தூவுதல் அப்படின்ற மாதிரி ஒரு ஈவெண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. இது வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது, இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்படாத ஒரு விஷயம். ரெண்டாவது, ஃபாரஸ்ட் ஏரியா எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இருக்கிற ஃபாரஸ்ட் ஸ்டேஷனை எப்படி க்ரீனரி இன்னும் அதிகம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப நல்ல ஈவெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து எங்கள் வாலண்டியர்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். வர்தா புயல் பல்லாயிரக்கணக்கான மரங்களை தன் பசிக்கு இரையாக்கி கொண்டது. அதே நேரம் இந்த மரங்களை மீட்டெடுக்க இவர்கள் செய்து வரும் இந்த முயற்சி பலனளிக்கும் என்று கூறினால் அது மிகையாகாது. வர்தா புயலினால் சென்னையில் உள்ள அரிய வகை பொக்கிஷங்களான நாட்டு மரங்கள் வேரோடு அழிந்தன. இதனை மீட்டெடுக்க தாம்பரம் மக்கள் மன்ற குழு நண்பர்கள் சார்பாக 30,000-க்கும் மேற்பட்ட நாட்டு மர விதைகள் தூவும் நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பொதுமக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. மரங்களை பாதுகாப்போம், இயற்கை வளங்களை மீட்டெடுப்போம். ஒளிப்பதிவாளர் கார்த்திக் குடநித்யா, நியூஸ் 18, தமிழ்நாடு.